ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சதீஷ் மா எஜுகேஷன் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்பிட்ட செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில கொஸ்டின் நம்பர் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் அதனால் கவனிங்க ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஸ் நல் செட் ஆர் சிங்கிள் டன் செட் கீழே கொடுத்துருக்கக்கூடிய செட்லாம் வந்து நல் செட்டா இல்லை சிங்கிள் டன் செட்டான்னு கேட்குறாங்க நல் செட் அப்படின்னா அந்த செட்டில் ஒரு எலமெண்ட்ஸுமே இருக்காது சிங்கிள் டென் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த செட் வந்து சிங்கிள் டன் செட்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு செட் ஏ கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸுங்கிறது என்ன இருக்குமாம்மா நேச்சுரல் நம்பராக இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸாக ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த எக்ஸங்கிறது எப்படி இருக்கும் ஒன்றை விட பெருசாக இருக்கணுமாம்மா ரெண்டை விட சின்னதாக இருக்கணுமாம்மா நடக்குமா இல்லை ஏன்னா ஒன்றை விட பெருசுனா அடுத்து ரெண்டு தான் வரும் நேச்சுரல் நம்பரில் ஆனால் விட சின்னதுன்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கு நடுவில் நேச்சுரல் நம்பரே கிடையாது அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ரேஷ்னல் நம்பராக மாறிடும் ஸோ தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ ஸோ செட் ஏ ஈ ஈக்குவல் டு நல் செட் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது ஸோ செட் ஏ இஸ் ஈக்குவல் டு நல் செட் இதெல்லாம் உங்களுக்கு ஒன் மார்க்கில் தான் கேட்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட் பி த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை டூ நல்லா முடிச்சிங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னால உங்களுக்கு தெரியும் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு ஈவன் நம்பர்னா தெரியும் நமக்கு டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டின் டுவெண்ட்டி ரெண்டு எட்டு சொல்கிறோம்னா அதான் ஈவன் நம்பர் இந்த ஈவன் நம்பர்லாம் டூ ஆல டிவைட் ஆகக்கூடாதாம்மா ஈவன் நம்பர்னாலே கண்டிப்பாக டூ ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த செட்டும் என்னதான் நல் செட்டு தான் செட் பி இஸ் ஆல்சோ நல் செட் அடுத்த செட் சி கொடுத்துருக்காங்க பாருங்க சிஇசி கொண்டு ஜீரோ ஒரு எலமெண்ட் இருக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்கு கண்டிப்பா செட் சி இஸ் சிங்கிள் set செட் ஒரு இளமெண்ட் இருக்கிறனால அந்த செட் வந்து என்ன சொல்லிடுவோம் சிங்கிள் set செட்டுன்னு சொல்லிடுவோம் அடுத்து வந்து செட் டி த செட் of ஃபோர் சைட்ஸ் having four நாலு பக்கம் வருமா நாலு சைடு வந்துச்சுன்னா அது குவார்டர் லெட்டர்லாம் மாறிடும் ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைட் தான் இருக்கும் த்ரீ சைட்ஸ் தான் இருக்கும் ஸோ செட் டி இஸ் ஆல்சோ நல் செட் ஓகே ஸோ நல் செட்டுக்கும் சிங்கிள் டென் செட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுக்காக இந்த கொஸின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஒரே ஒரு கொஷ்னின் தான் பார்க்க போகிறோம் மீதி கொஷின்ஸெலாம் அடுத்த அடுத்த அப்படியே வந்துட்டே இருக்கும் ஸோ கிளாஸை ஃபுல்லாக கவனிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்